ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சமையல் வீடியோலாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து நான் மருதாணி அரைச்சி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் மருதாணி போட போறேன். வாங்க, எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்டில் இருக்கு இந்த மருதாணி. நான் வந்து நைட்டு கேட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் போட்டுக்கலாம் கையில். இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மருதாணி ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மருதாணி இருக்கும். இது மாதிரி வந்து நீங்களும் அரைச்சி போடுங்க வெயில் நேரத்தில். நான் வந்து இப்போ மருதாணி டிசைன் எல்லாம் வைக்கல. என் கிராமத்தில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்க போகிறேன். இது போடுறப்பே கை இந்த கை சார்ந்துருச்சு. கையில் எவ்வளோ நேரம் வைக்கணும்? நைட் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவோம், காலையில் எடுத்துக்கலாம். மருதாணி போடுறப்ப அதாவது பழைய ட்ரெஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா வந்துட்டு கரை தெரியாத மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா நமக்கு தெரியும் கையை.
அப்போ அப்படியே எடுத்துட்டு பாதி இதில் எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனால் சின்ன பிள்ளையில வந்து அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கிடுவோம், எல்லா ட்ரெஸ்ஸும் மருதாணி ஆகிடும். ஆனால் இப்போ எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்துட்டு கை கழுவிட்டே படுத்துடுறது. இப்போ எல்லாம் கரெக்டாக அந்த அந்த கோடு இந்த இருக்குல்ல, அந்த கோடு பாருங்க, அந்த கோடு வரைக்கும் வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு கீழேலாம் கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்காது. அந்த கோட்டோட கரெக்டாக வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அந்த கையில் மருதாணி போட்டாச்சு, இந்த கையில் யார் போட்டு விடுவா? போட்டு விடுங்க நீங்கள் ரெண்டு கையில். சவந்துருச்சு, இது போட்டதால சவந்துருக்கு, இது ஒன்றும் தெரியாது. இந்த ரெண்டு கையில் போட்டால் தான் அழகாக இருக்கும். கை கழுவிட்டு வரேன் பாருங்க. ஒரு கையில் நான் போட்டேன், இன்னொரு கையில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போட்டு விட போகிறாங்க. இப்போ மருதாணி எனக்கு தெரியாது, சும்மா அச்சு விட்றேன், எடுத்து அப்படி விட்றேன். அழகாக அச்சு விடணும். எழுப்பிட்டீங்க பாருங்க, அதை சரி பண்ணி விடுங்க. அந்த கையில் இதே மாதிரி வச்சிடவா? நீங்க வேற டிசைனா வச்சு விடுங்களா. கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பா வைக்க போறீங்களா? கொஞ்சம் கேப் இல்லாம அப்படி தெரியற மாதிரி. கேப் வரும்மா. பாருங்க, இது நான் போட்டது, இது எங்கள் வீட்டுக்காரங்க போட்டுட்ருக்காங்க பாருங்க. மருதாணி யார் போட்டது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போட்டது நல்லா இருக்கா இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க போட்டது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். மருதாணியே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது. எல்லார் வீட்லேயும் மருதாணி இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அரைச்சி மருதாணி அது மாதிரி போட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே போட்டுக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து நேற்று பறித்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ போட்டிருக்கேன். மருதாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பிச்சை சைஸ், மருதாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா மருதாணி பிடிக்கும். நம்ம வந்து நைட்டு வச்சுருந்துட்டு கொஞ்சம் உங்களால் எவ்வளோ நேரம் முடிச்சிட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு கையை கழுவிட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கையை வந்துட்டு ரெண்டு கையும் இது மாதிரி நல்லா தேய்ச்சோம்னா மருதாணி வந்து நல்லா கருப்பாக பிடிச்சிருக்கோம். நாங்கள் அப்படி தான் எங்கள் ஊரில் செய்வோம். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.